வைகை புயல் வடிவேலர்கள் பல வருஷங்க அப்புறமா தமிழ் சினிமாவில் மறுபடியும் வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அடுத்ததாக அவர் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் கேட்கும்போது நமக்கு கிளியராக தெரியுது, வடிவேலர்கள் நாய் சேகர் அப்படிங்கிற கேரக்டரில் ஏற்கனவே ப்ளே பண்ணி அது பயங்கரமாக ஹிட் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட இப்போ ரீசெண்டாக அந்த நாய் சேகர் அப்படிங்கிற பேர் வந்து நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் கூட ஏற்பட்டது. அதுவும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சதீஷ் பவித்ரா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படத்தோட பேர் வந்து நாய் சேகர் தான். அதோட நாங்கள் ஆல்ரெடி வந்து நாய் சேகர் அப்படிங்கிற டைட்டில் வந்து நாங்கள் அஃபிஷியலாக வாங்கிட்டோம், அதனால் நீங்கள் வந்து நாய் சேகர் அப்படிங்கிற பேர் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தது. என்னடா அது, வடிவேலர்கள் ரொம்ப நாள் கழிச்சு வராரு, மறுபடியும் அவர் படத்தில் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போது நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பேர் ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் நாய் சேகர் அப்படிங்கிற பேர் வந்து வடிவேலர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல், அதனால் அந்த பேர் வந்து எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டரை பார்க்கும்போது வடிவேல் அவர்கள் ஒரு பெரிய சேரில் உட்காந்துருக்காங்க, கையில் ஒரு அஞ்சு நாயோட சங்கிலியை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட பக்கத்தில் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பெருசாக ஒன்று போட்டிருக்காங்க. அதோட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சதீஷ் பவித்ரா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படத்தோட பேரும் நாய் சேகர் தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட வெளியிட்டாங்க. இந்த படத்தோட போஸ்டருக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் நாய் வந்து கண்ணாடி போட்டு பவுட்டைலாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வடிவேலர்கள் அப்படியே உல்டாவா பண்ணிருக்காரு. அதாவது அவர் கோட்டு பவுட்டை கூலர்ஸ் எல்லாம் போட்டு கையில வந்து நாய் வச்சிருக்க மாதிரி இருக்காங்க. அந்த படத்துல சதீஷ் அவர்கள் கழுத்துல சங்கிலி போட்டு நாய் வந்து கையில பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல அப்படியே ஆப்போசிட்டா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த டைட்டிலுக்கு வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்ததுல, அதனால வடிவேலர்கள் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற டைட்டில் போட்டு பக்கத்துல ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது ஒரிஜினல் நாய் சேகர் நாங்க தான்டா அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரி ஒரு டைட்டில் ஒன்று போட்டிருக்காங்க. அதோட சதீஷ் அவர்கள் அந்த போஸ்டர்ல நீங்க ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிருக்க மாட்டீங்க, நாய் சேகர் அப்படிங்கிற படத்தோட டைட்டில் கீழே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நாய் அப்படிங்கிற எழுத்து ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு ஆரோ மார்க் ஒன்னு அப்படியே டவுன் சைடா போவோம். அதே மாதிரி சேகர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆரோ மார்க் அப்படியே மேல் வழியா போவோம். இத பாக்கும்போது ஒரு நாய் வந்து ஒரு மனுஷனை வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கதையும் இருக்கு, அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த போஸ்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா சதீஷ் அவர்கள் கையில தான் வந்து சங்கிலி போட்டிருக்காங்க, நாய் தான் வந்து கையிலையும் ரோப் பிடிச்சிருக்கு. அதோட வடிவேல் அவர்களுடைய படமான நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அந்த படத்தை லைகா நிறுவனம் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு விஜய் டிவி புகழ் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா இன்னொரு படத்துல வந்து சைன் பண்ணிருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை அப்படிங்கிற படத்தை நடிக்கிறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் ஹரி அவர்கள் தான் பண்றாங்க. அதோட இந்த படத்துல ஹீரோவா பண்றது வந்து அருண் விஜய் அவர் பண்றாரு. அதோட இந்த படத்துல காமெடியன் ரோல் வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு அவர் பண்றாரு. இப்ப புதுசா புகழும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து வெளியிட்டிருக்காரு. அதுல போட்டோ எடுத்து போட்டிருக்காரு. அதுவும் யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் விஜய் ஹரி யோகிபாபு இவங்க மூணு பேர் கூட சேர்ந்து நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்னு வெளியிட்டு அதுல கேப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யானையின் மீது சவாரி செய்ய எனக்கும் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ஹரி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அருண் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உடன் பிறப்பு யோகிபாபு அண்ணன் அவர்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு.